வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஷேர் ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஷேர் பண்ணுறவங்க எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் எடுத்து எங்களுக்கு அந்த இதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா போதுங்க. இந்த நார்மல் சிங்கிள் காட்டு 6x3 சைஸ் 6 இன்ச் திக்னஸ் பெட்டு வந்து 3 பெட்டு 3 கஸ்டமருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். இப்படி தான் சென்னை வந்து கஸ்டமர் வந்து கலர் ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, கஸ்டமர் என்ன கலர் சூஸ் பண்ணாங்களோ அந்த கலரில் கிளாத் ஸ்டிச் பண்ணி எடுத்து வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கஸ்டமர் வந்து நேரில் வந்து பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். ஒரு 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நம்ம அவங்க முன்னாடியே கண்ணு முன்னாடியே பஞ்சு பியூர் இலவம் பஞ்சு போட்டு கொடுத்துருவோம். ஓகே, ரா மெட்டீரியல் இலவம் கொஞ்சம் ரேட் ஏறிட்டாலும் அதே ரேட் தான். ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக் அவ்வளோ இருக்குது, எல்லா ஸ்டாக்கும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 365 நாளைக்கு தேவையான எல்லா ஸ்டாக்கும் நாங்கள் இந்த டைம்லேயே பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். தயாரிச்சு பெட்ன்றது இதுதான். நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்து எது தரமோ அது எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அது சென்னையில் வந்து பிரான்ச் வச்சுருக்காங்க. சொல்லுங்கள் ப்ரதர், நம்ம சென்னையில் இருக்கிற அட்ரஸ் என்ன? வணக்கங்க, என்னோடய பேர் தனராஜுங்க. ஓகே, கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா மேட்ரஸுங்க. நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு பவானியில் ஒரு 35 இயர்ஸாக இருக்குது. செகண்ட் ஜென்ரேஷனாக பண்ணிட்டு இருக்கோம். அப்பா பண்ணிருந்தார், தாத்தா பண்ணிருந்தார், அப்படியே நம்ம கன்னியாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நிறைய பேருக்கு சென்னையிலேருந்து நமக்கு என்கொயரி அதிகமாக வருது. கஸ்டமர் உங்களோட பிரான்ச் இங்கே சென்னையிலே ஒன்று ஓப்பன் பண்ணுங்க, நாங்கள் நேர்லேயே வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கஸ்டமர் சர்டிஃபிகேஷனுக்காக சென்னையிலே ஒரு பிரான்ச் நியூவாக ஓப்பன் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே, எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாதாவரம் பைபாஸில் ஃபஸ்ட்டு மாதாவரம் ஹவுசிங் செக்டர்னு சொல்லி நம்ம அட்ரஸுங்க. அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம். ஓகே, ஓகே, மே அங்கேயே நம்மளுக்கு ஓன் பிரான்ச்சை ரெடி பண்ணி நம்ம கொடுவோம். இங்கேயே பஞ்சு ஃபில் பண்ணி அங்கே பவானியில் என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான் இங்கே பண்ணி இங்கே பண்ணுறோம். சூப்பர். இப்போ எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி, தப்பாக எடுத்துக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் பவானியில் வந்து ஒரு ப்ரைஸில் கொடுப்பீங்க, நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் கம்மியில் கொடுப்பீங்க, சென்னையில் வந்து ப்ரைஸ் அதிகம் பண்ணி கொடுத்துருப்பாடின்ற ஒரு டவுட் இருக்கும். அது கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. பவானியில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோமோ சேம் அதே ப்ரைஸ், 365 நாளும் ஒரே ப்ரைஸ் கொடுப்போம். ஓகே, நம்ம எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லிடுறோங்க, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்வோம். ஓகே, எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. 365 நாள் ஒரே ரேட்டில் ஆல் ஓவர் எங்கனாலும் இந்தியா ஃபுல்லாக எங்கனாலும் சப்ளை பண்ணி கொடுக்க முடியும். சூப்பர், எல்லா பக்கம் சப்ளை வித் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ண முடியும். ஆமாம், சென்னை சர்க்கிள் எல்லாருக்குமே கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுக்கோங்கிறத ப்ரொசீஜர் நம்ம கால் பண்ணாங்கன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத நம்ம சொல்லிடுவோம். சூப்பர். கேஷ் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்னா நீங்களே சொல்லியிருப்பது, ஏன்னா இலவம் பஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இயற்கையான பொருளுங்க. இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, எல்லா கஸ்டமருமே எல்லோரும் பார்க்குறவங்க என்னென்னா இப்போ நம்ம தூங்க வேணா நம்ம லைஃப்பில் வந்து 3/4 மடங்கு தூங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், தூங்குற டைமிங் தான் அதிகம், தூங்குற டைமிங் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது என்னென்னா நல்ல ஒரு பொருளை படுத்துவோம்னா தான் அவங்களுக்கு திருப்தியான நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்குங்க. இப்போ சென்னையில் அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்கினா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இலவம் பஞ்சு பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது ஹீட் வராதுங்க, பாடி பெயின் பேக் பெயின் அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கும். ஏன்னா அவ்வையாரே சொல்லியிருப்பாருங்க, இலவம் மஞ்சள் துயில் எழு அப்படின்னு சொல்லி நம்ம அவ்வையார் பாட்டியே சொல்லியிருப்பாங்க, அதனால் வந்து தெளிவாக இருக்குங்க. ஸோ எல்லாம் இப்போ நாள்பட பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்தாலுமே எல்லாம் பாரம்பரியத்துக்கு மாறிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். நம்ம இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த ஒரு கலப்படமும் பண்ணாமல் தெளிவாக கொடுத்துட்டு இருக்கனால நம்ம வந்து கஸ்டமர் தேடி விரும்பி வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு கஸ்டமர் 51லேருந்து வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. சூப்பர். இப்போ எல்லாத்த விட நம்ம இதில் வந்து என்ன ஸ்பெஷல்? நம்ம மெயின் ஸ்பெஷல் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வேணால் 365 நாள் ஒரே ரேட்டில் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துறாங்க. அது நம்ம குடோ நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் குடோ, நம்ம என்ன இப்போ சீசன் டைமுங்க, இப்போ என்ன ரேட் சொல்கிறோமோ அதே ரேட்டு தான் பின்னாடி சீசன் எண்டு டைம்லேயும் அதே ரேட்டு தான் நம்ம கொடுப்போங்க. ஓகே, மெயின் ரீசன் அதுதாங்க. சப்போஸ் ரா மெட்டீரியல் இலவம் கொஞ்சம் ரேட் ஏறிட்டாலும் அதே ரேட் தான். ஏன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் அவ்வளோ இருக்குது, எல்லா ஸ்டாக்கும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 365 நாளைக்கு தேவையான எல்லா ஸ்டாக்கும் நாங்கள் இந்த டைம்லேயே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவோம். சூப்பர். அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
எட்டு இன்ச்சில் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. இளம் மஞ்சள் மேக்ஸிமம் எட்டு இன்ச்சு போட்டால் எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, சைடில் வந்து பிதுங்கிட்டு வந்துருமோன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அதையும் வந்து இவங்க எட்டு இன்ச்சில் வச்சுருக்காங்க. எட்டு இன்ச்சில் நாங்கள் பண்ணி தருவோங்க. இதான் இங்கே இருக்குது பாருங்கள், எட்டு இன்ச்சில் பண்ணி தருவோம். என்ன பண்ணுவோங்கன்னா, ஓகே, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா காடா மாதிரி உள்ளே வச்சு இந்த எட்டு இன்ச்சை வந்து நாலு நாலு இன்ச்சை தனியாக பிரிச்சிருவோம். ஓகே, தனியாக பிரிச்சிடும் போது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது இளவு மஞ்சள் போயிட்டு கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. ஆனால் அந்த நாலு நாளாக பிரிச்சதுனால அந்த நார்மல் கம்பெனி மேட்ரஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருவாங்க, அது மாதிரி இதில் காடா வச்சு பண்ணதுனால வந்து உங்களுக்கு வெளியில் பிதிங்கிட்டு வராது. ஓகே, எவ்வளோதான் அழுத்தினாலும் அவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குது. எட்டு இன்ச்சு இவ்வளோ ஸ்டிப்பாக யாராலையும் போட முடியாது. போட முடியும், போடும்போது இன்னும் கொஞ்சம் பஞ்சு சேர்ந்து அதிகமாக இருக்கும், லைஃபும் அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஸோ மினிமம் எனக்கு தெரிஞ்சு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்குது இல்லையா, எத்தனை வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம் இளவு மஞ்சள்? நீங்கள் மினிமம் ஆரஞ்சு, நாங்கள் ரெகுலராக கொடுக்குறது ஆரஞ்சுங்க. ஆரஞ்சுனா மினிமம் 10 to 15 இயர்ஸ் லோ வருங்க. ஆனால் எட்டு இன்ச்சில் பண்ணிட்டால் கண்டிப்பாக 15-20 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் தாராளமாக வருங்க. நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் முக்கியங்க, வேறு என்ன ஒரு 3 months வந்து வெயில் போகிறது, மேலே பெட் கவர் பெட் ஸ்ப்ரெட் போட்டு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 20 இயர்ஸ் கூட வருங்க லைஃப். கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியாதுங்க, ஏன்னா இளவு மஞ்சள் பற்றி தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, படிச்சிருப்பீங்க. பட் ஆனால் இதே வந்து தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அந்த பழசானாலுமே அந்த பஞ்சை எடுத்துட்டு மடி வேற பஞ்சு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க. பியூர் இளவு மஞ்சள் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு இதை பண்ண முடியும். கண்டிப்பாக கலப்படம் பண்ணி பண்ணிட்டாலும் ஒன்றுமே பண்ண, அங்கங்கே கட்டிக்கிட்டே உடனே ஆகி போகிறோம். ஆனால் இளவு மஞ்சள் பியூர் இளவு மஞ்சள் என்ன ஆகுனா நாலு படம் பவுடர் ஆகும். பவுடர் ஆகிறது போக மீதி பஞ்சு வந்து உள்ள அப்படி அந்த பாக்ஸ்ல இருக்குல்ல, அந்த உள்ள சென்டரில் இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும், அதை எடுத்து மறுபடியும் ரீஃபில் பண்ணி நம்ம போட்டு கொடுக்கலாம். இதை நம்ம கண்ணு முன்னாடியே போட்டுத்தரேன் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, இப்போ சென்னை வந்தாலும் இதே மாதிரி தான் இவங்க போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாமா? ஆமாங்க, இப்படி தான் சென்னை வந்து கஸ்டமர் வந்து கலர் ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, கஸ்டமர் என்ன கலர் சூஸ் பண்ணாங்களோ அந்த கலரில் கிளாத் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கஸ்டமர் வந்து நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம். ஒரு 4 hours வெயிட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நம்ம அவங்க முன்னாடியே கண்ணு முன்னாடியே பஞ்சு பியூர் இளவு மஞ்சள் போட்டு கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா மெயினாக வந்து ஒரு 10ல் 1 கஸ்டமராவது நான் நேரில் உட்காந்து பார்க்கணும். தாராளமாக வந்து பார்க்கலாங்க, இளவு மஞ்சள்னா எப்படி இருக்குன்னு கையில் தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இல்லை வந்து பெட்டு போடும்போது தொட்டு அழுத்தி பார்த்து உட்காந்து பார்த்து இந்த அளவுக்கு போடுங்க, இவ்வளோ டைட்னஸ் போட்டு கொடுங்க, அப்படி கூட அவங்க என்ன கஸ்டமர் கேட்குறாங்களோ அவங்க கஸ்டமர் திருப்தி முழுக்க திருப்திப்படுத்தி கொடுத்தோம். ரைட், நேரில் வந்தால் கூட கையோட நம்ம வாங்கிட்டு போயிடலாம், போட்டு நம்ம நம்மளுடைய போய்ட்டு நம்மளே வந்து கண்ணில் தயாரிக்கிறத பார்த்து வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து சென்னையில் இது ஒன்றுங்க, அங்கே வந்து பவானியில் பண்ணும்போது வெளியில் வேறு ஏதோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம குடோனில் சிசிடிவி கேமரா 3 cameras வச்சுருக்கோம், சிசிடிவி கேமரா வீடியோ கூட கொடுத்துருவோம். ஓகே, டேட் அண்ட் டைமோட என்ன எப்படி போடுறாங்க கலர் வெரிஃபிகேஷனோட எல்லாத்தையும் நம்ம சிசிடிவி கேமராவோட வீடியோ அந்த டேட் டைமோட சேர்த்து கொடுத்துருவோம், எந்த நாளில் போடுறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சூப்பர். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த A1 ஸ்பெஷல் அப்படின்றது நிறைய பேர் காட்டியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக A1 ஸ்பெஷல் மட்டும்? இது வந்து எங்களோட ஓன் பிராண்டுங்க, நம்மளுக்கு வந்து மில்லு வந்து கிருஷ்ணா சில்க் காட் இன்ஜினியரிங் மில்னு சொல்லி நம்மளது பவானியில் இருக்குங்க. ஓகே, ஒரு 35 years பண்ணிட்டு இருக்கோங்க அந்த மில்லு, அப்பாவோட வந்து அப்படி கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இது ஓன் பிராண்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் சப்ளை பண்ணிட்டு இருக்குங்க, பஞ்சாவும் கொடுக்குறோம் பெட்டாவும் கொடுக்குறோம் நம்ம. அதனால் ஓன் பிராண்டில் வேறு எந்த ஒரு பிராண்டும் இன்னொருத்திட்டு வாங்கி பண்ண இன்னொருத்திட்டு வாங்கி பண்ணால் தான் ரேட் அதிகமாகுங்க. சரி, ஏன்னா நம்ம ஓன் பிராண்டில் பண்ணும்போது நம்ம சீசன் டைமில் ஒரு ரேட்டு, இந்த ஒரு ரேட்டு, அதனால தான் நீங்கள் வந்து சீசனில் எச்சானாலுமே நான் இதே ரெண்டு ரேட்டு கொடுக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்திட்டருந்து வாங்கும்போது அதர் பிராண்ட்லேருந்து வேறு ஒருத்திட்டருந்து வாங்கும்போது என்னாகனா அவங்க சீசன் டைமில் ரேட் கம்மியாக கிடைக்கும், அன்சீசன் டைமில் அவங்க பஞ்சுக்காரர் என்ன ரேட் சொல்கிறாங்களோ மில்லுக்காரங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் இவங்க பெட்டு போட்டு கொடுக்க முடியும். ஓகே, ஆனால் நாம் அப்படி இல்லைங்க, நம்மளோட ஓன் மில்லு ஓன் கம்பெனி எல்லாமே நம்மகிட்டே இருக்குது, அதனால் வந்து 365 ஒரே ரேட்டில் கொடுக்க முடியும். 6x3 size 6-inch திக்னஸ் பெட்டு வந்து 3 beds 3 customers ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃப்ரீயாக கொடுக்குறோம், இருந்தாலும் கால் பண்ணி கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். ரைட் பிரதர். ஸோ இப்போது நம்மளது பேசிக் ரேஞ்சு ஆரம்ப விலை என்ன ரேட்லேருந்து? ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க, ரசாய பெட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம அந்த ரசாய பெட்டு இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் தான் பண்ணுறோம், நம்ம வேறு எந்த ரசாயம் பண்ணுறது இல்லைங்க, பாக்ஸ் டைப் ரசாயம் மட்டும் தான் பண்ணுறோம். ஓகே, அதுவே பார்த்தீங்கன்னா மினிமம் 4 years லைஃப் வந்துடும், அது வந்து 3500 வரும். 3500 6x3 size திக்னஸ் வந்து 2.5 inch வரும். சைஸ் இதுதான் இல்லைங்களா? ஆனால் சைஸ் இது சைஸ் இதுதான், ஆனால் திக்னஸ் வந்து 2.5 inch வரும். 2.5 inch வரும் ஹாஸ்டல் பெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, 6x3 ஓகே. என்ன ரேட் சொன்னீங்க? 3500 3500. ஓகே பிரதர், அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் ஆனால் கஸ்டமர் கண்டிப்பாக பே பண்ணுங்க. ஆமாம், அதுக்கு நம்ம டெலிவரி ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஓகே, 6 inch திக்னஸ் எந்த ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே வெளியேருந்து கேட்டாங்க கூட இங்கே லாரி சர்வீஸில் கூட போடுவாங்க. லாரி சர்வீஸில் பண்ணி கொடுப்பாங்க, அது பெஸ்ட் இல்லையா? லாரி சர்வீஸ் போட்டால் மீன் என்னங்க ஒரு 100 to 150 வரும். லாரி சர்வீஸ் போனால் மினிமம் அந்த சைஸுக்கு 200 வருங்க. 200 வரும், அவ்வளோ 200 வரும், அது அவ்வளோதான் வருங்க. சூப்பர். அதுக்கு அடுத்த மாடலுங்க? அதுக்கு அடுத்தது நார்மல் ரெகுலர் சைஸ். ரெகுலர் சைஸ் இது எத்தனை இன்ச்சுங்க? இது 6 inch திக்னஸுங்க, 6 அடி கரெக்டாக இருக்கும். 6 அடி 6 inch திக்னஸ். ஓகே, இதான் திக்னஸ். ஆமாங்க, 6 inch திக்னஸ் வரும். இது வந்து 6.5 அடி நீளம், 3 அடி அகலங்க. ஓகே, இது வந்து 5500 வரும். 5500. இது கூட வந்து இவங்க 15x25 குயின் சைஸ் பில்லோ.
450 வந்திருக்கு. இந்த பில்லோ வந்து ஃப்ரீயா ஓகே. இந்த பில்லோ வந்து கஸ்டமருக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஓகே, ஒரு பில்லோ, ஒரு பில்லோ சிங்கிள் காட்டுக்கு ஒரு பில்லோ தான் வருங்க. காட்டோட நேமே சிங்கிள் காட்டு, ஒரு பில்லோ. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல என்ன அப்புறம் டபுள் காட்டுக்கு நீங்க ரெண்டு தரணுமே. ஆமா, கண்டிப்பா டபுள் காட்டுக்கு ரெண்டு பில்லோ தாங்க. ஓகே, சூப்பர். அந்த ஆஃபர் இருக்குதுங்க. அடுத்து பாருங்க, இது சிங்கிள் காட்னா 6.5 அடி நீளங்க. 6.5 அடி, 6 அடி, 6.5 அடி, மூணு சைஸ்ல எந்த எல்லா ஒவ்வொருத்தரும் என்ன அந்த ஒவ்வொரு சைஸுக்கு ஏத்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க. மூணுக்கு நமக்கு ஒரே ரேட்டு தாங்க. நீங்க 6, 6.5, 6.5 மூணு இதுல எது வாங்கினாலும் எது வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான். 6 அடி சொன்னாலும் 5500ங்க. 5500 தான். 6 இன்ச் திக்னஸ், 5500ங்க. அதுக்கு அடுத்தது டபுள் காட்டுங்க. டபுள் காட், டபுள் காட்டு 6 அடி நீளம், 4 அடி அகலங்க. ஓகே, இது இதுங்க. இருங்க, பெட்டே எடுத்துட்டா தெரிஞ்சிடும். ஆ, அவ்வளவுதான். இதுதாங்க டபுள் காட். இதுதான் 6 அடி நீளம், 4 அடி அகலங்க. இது இதுவும் நல்லா ரெகுலர் மூவிங். இது சேம் திக்னஸ். இது சேம் 6 அடி. ஆமா, 6 அடி. நம்ம நார்மல் பீப்புள், நம்மள மாதிரி இருக்கிற நார்மல் பீப்புள்ஸ் எல்லாத்து வீட்லயும் இந்த இரும்பு கட்டில் இருக்குங்க. நான் ரஃபியூஸுக்கு இருந்தாலும் இரும்பு கட்டில் கண்டிப்பா இருக்கு. எல்லாத்து வீட்லயும் இந்த இரும்பு கட்டில் இருக்கு. 6 அடி நீளம், 4 அடி அகலங்க. அதே சேம் 6 இன்ச் திக்னஸ். இது வந்து 8500 ரூபாங்க. 8500 ரூபா டபுள் காட். டபுள் காட்டுங்க. இதுக்கு வந்து இதே மாதிரி இதே சேம் கலர்லயே ரெண்டு பில்லோ ஃப்ரீயா கொடுத்துருவோம். 450 ரூபா வேல்யூல பில்லோ, ரெண்டு பில்லோ அதே சேம் பில்லோ கொடுத்துருவோம். இது வந்து டபுள் காட்டுங்க. ரேட்டுங்க 8500ங்க. 8500 ரூபா. ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 5 வருஷம் வாரண்டியோட கொடுத்துருவோம். ஓகே, ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க என்ன ஆனாலும் சரி, சப்போஸ் மேனுஃபேக்சரிங்லேருந்து எங்க தயாரிப்புலேருந்து எது வந்தாலும் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். மேனுஃபேக்சர் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. அதாவது நீங்க தெரிஞ்சுக்கல, நீங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு உடனே கிழிச்சிட்டு மறுபடி மாற்றி கொடுங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு தார கண்டிப்பாக ஒரு வேளை தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு ஊற்றுனது எல்லாமே பார்த்தா நம்ம பெட்டை தயாரிக்கணும்னு பார்த்தா தெரியும். எங்க தயாரிப்புலேருந்து எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் மாற்றி கொடுத்துருவோம். அதே 5 வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா சர்வீஸ் ஒர்க் ஃப்ரீயாக காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஒரு கஸ்டமரும் அலைச்சலுங்கிறதே கிடையாது. நாங்களே இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி லேபிள் இதுலேயே வந்துடும். அதுலேயே எங்களோட காண்டாக்ட் எப்போ வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, கம்பெனி லேபிள் எல்லாமே இதுலேயே கொடுத்துருப்போம். பாருங்க, இதுலேயே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி லேபிள் கொடுத்துருவோம். லேபிள் அங்கே இருக்கு பாருங்க, லேபிள். இந்த மாதிரி லேபிள் கொடுத்துருவோம். ஓகே, இதுலேயே எங்களோட எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே இருக்கும். இப்போ சென்னை அட்ரஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், பவானி மெயின் ஃபேக்டரியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் எப்போ வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் கஸ்டமர். ரைட் பிரதர். நெக்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து குயின் சைஸுங்க. குயின் சைஸ் இது இதுங்களா? இதுவும் குயின் சைஸ் தாங்க. ஆனால் ஓகே, 8 இன்ச். ஓகே, அதான் 8 இன்ச் நம்ம யாருமே பண்ண முடியாதுன்றது நம்ம பண்ணி காட்டிக்கிறோம். ஆமாம், 8 இன்ச் யாருமே அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறது பயந்துக்குவாங்க. வேறு தயாரிக்கிறவங்க என்னென்னா 8 இன்ச் எடுத்து ஒரு வேளை பிதுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு கேட்பாங்களா, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பயந்துக்குவாங்க. கண்டிப்பாக கிடையாது, 8 இன்ச்சில் பண்ணி கொடுப்போம். அதையும் வாரண்டியோடு கொடுக்கும். அதையும் வாரண்டியோடு தான் கொடுக்குறாங்க. ஓகே, பயமெல்லாம் வாங்கலான்னு வச்சுக்கோங்களேன். குயின் சைஸ். இதுவும் குயின் சைஸ் தாங்க. இது 7 இன்ச். 7 இன்ச். ஓகே, இதுதான் 6 இன்ச்ங்க குயின் சைஸ். ஓ, என்ன வித்தியாசம், ரேட் வித்தியாசமா இல்ல வந்து குவாலிட்டியில ஏதோ அடி விடுதா? இல்லைங்க, அது வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டுங்க. எந்த ஒரு ரசாயன கலைப்படமோ எதுவுமே இருக்காது. இல்ல, மேல போடுற கிளாத் முதல் கூட பியூர் காட்டன் கிளாத் தாங்க. காட்டன் கிளாத்னா நம்ம யூஸ் பண்றது கிளாத் வேரியன்ட்லயே பாத்தீங்கன்னா தெரியும், காட்டன்னா ஹீட்டே வராது. ஆமா, அதே மாதிரி உள்ள இருக்கிற பஞ்சு இயற்கையான பஞ்சுங்க இது. அது வந்து ஃபுல்லாக கெமிக்கல், ஒரே கேக் பீஸாக இருக்கும். இந்த வெயில் காலத்துலலாம் ஏசி ரூமில் இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அவ்வளோ ஒரு ஹீட் வரும். புதுசில் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி, ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த ஹோட்டல்ஸில் எல்லாம் இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெகுலர் யூஸ்னு போகும்போது கண்டிப்பாக பேக் பெயின் வரும். ஆனால் இலவ மஞ்சள் அந்த இது வரவே வர நான் அடித்து சொல்லுவேன். எந்த டாக்டரே கேட்டிங்கனாலும் டாக்டரே உங்களுக்கு இதை தான் ரெஃபர் பண்ணுவார். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர். இதுக்கு அடுத்ததுங்க சைஸை? இதுக்கு அடுத்தது கிங் சைஸுங்க. கிங் சைஸ் தான் இங்கே இருக்குது பாருங்க. 7க்கு இது வந்து கிங் சைஸ், 6க்கு 6.5 கால். இதுவும் அதே மாதிரி தாங்க, 6க்கு 6.5 கால், 6க்கு 6.5, 6க்கு 6, என்ன சைஸ் இருந்தாலும் ஒரே ஒரே ரேட்டு. ஆனால் இதுக்கு மட்டும் 3 பில்லோ தருவோம். ஏன்னா வந்து பில்லோ வந்து 2 அடி நீளம் வருங்க, இது 6 அடி அகலங்கிறதுனால வந்து 3 பில்லோ தருவோம். 2, 4, 6, 6. நான் 3 பில்லோ ஃப்ரீயாக தருவோம். 13500ங்க. ஓகே, 6 இன்ச் திக்னஸ், 13500ங்க. இதுக்கப்புறம் 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 பத்து இதோட பெரிய சைஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேங்க. கஸ்டமர் எந்த மாதிரி சைஸ் கேட்டாலும் கொடுப்போம். இப்போ வந்து எங்களை 51 ஒரு கஸ்டமர் இந்த கார்னர் கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க கால் உள்ள கட்டில வந்து பாத்தீங்கன்னா கால் உள்ள வர மாதிரி உள்ள வர மாதிரி சைடு, அந்த புதுக்கோட்டை சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா கால் உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட், அதுவும் பண்ணலாம். அதுவும் பண்ணி தருவாங்க. சூப்பர். ஆனா இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன், எல்லா இளம் பஞ்சிலையும் இதே டிசைன் தான் வருமா? ஆமாங்க, மேக்ஸிமம் வேற இல்ல. இதுக்கு அடுத்து இன்னொரு டைமண்ட் ஷேப் இருக்கு. ஓகே, ஆனா அது பண்ணக்கூடாது. எதனால அப்படின்னா இது வந்து பாக்ஸ் டைப்புங்க, அது வந்து டைமண்ட் ஷேப்.
இது வந்து இந்த 6 இன்ச்சுக்கு மட்டும்தான் உள்ள வந்து என்னன்னா காடா வச்சு கொடுத்துருப்போம். ஓகே, தைச்ச கிளாத் இருக்கு, அது எப்படின்னு உள்ள விரிச்சு காட்டுறங்க, உள்ள பார்த்தாவே தெரியும். 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, இதுல ஒரு காடா இருக்கு, இதுல ஒரு காடா இருக்கு, இங்க ஒரு காடா இருக்கு, இங்க ஒரு காடா இருக்கு. இந்த பாக்ஸ் உள்ள வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சிரும். 4 ஸ்கொயர் ஆப் இங்க அமுங்கும் போது என்ன ஆகுனா இங்க இருந்து இந்த பக்கம் மூவ் ஆகாது. ஓகே, அதே மாதிரி இங்க இருந்து இங்க மூவ் ஆகும், அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அதனால வந்து பெட் லைஃப் அதிகமா வரும். ஓகே, இந்த சின்னதா இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை உள்ள வச்சு எவ்வளவு வேணாலும் டைட் பண்ண முடியும். இதே டைமண்ட் ஷேப்பா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைமண்ட் ஷேப்ல இப்படிதானே வரும். ஆமாங்க, டைமண்ட் ஷேப்னா இப்படி இங்க இருந்து இது வரைக்கும் இவ்வளவு தூரம் இருக்கும், கை உள்ள விட்டு டைட் பண்றது ரொம்ப கம்மி. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இதுல போட்ட பஞ்சு கொஞ்சம் சேர்ந்து அதிகமா கொடுக்கலாம் கஸ்டமருக்கு, லைஃப் அதிகமா வரும். அதுக்காக தான் பாக்ஸ் டைப் சஜஷன் பண்றது. ஓகே, அப்ப இதுதான் பெஸ்ட்ன்றீங்க? இதுதான் பெஸ்ட்ங்க. கஸ்டமரே ஒருவேளை எனக்கு பாக்ஸ் டைப் வேணா டைமண்ட்ல பண்ணி கொடுங்க, லுக்கா இருக்கணும், லுக்கா இருக்கணும்னு போனா பாக்ஸ் டைமண்ட் போலாங்க. அதை விட இதுவும் நல்லா தான் இருக்கு, லுக்காவும் தான் இருக்கும். என்ன காரணம், எல்லாரும் இதே மாதிரிதான் இருக்குது, வேற டிசைனா வேணும் நினைக்கிறவங்களுக்கு டைமண்ட் ஷேப் கேட்டாலும் பண்ணி தரங்க. ஆனா உண்டான சஜஷன் எல்லாத்தையும் சொல்லிடுவோம், அதுவும் ஒரே எடுத்தா வரும். எங்களுக்கு டைமண்ட் ஷேப் இன்னும் வேலை ரொம்ப ஈஸிங்க. இந்த பாக்ஸ் டைப்ல ஒவ்வொரு நாள் தனித்தனியா பாக்ஸ் டைப்பே கேளுங்க. கண்டிப்பாங்க, பாக்ஸ் டைப் டைமண்ட் ஷேப்னா ஒரே இடத்துல இந்த ஒரு லைன்ல மட்டும் தைச்சா போதும், ஒரே இது ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கு, பஞ்சு உள்ள தண்ணி ஒரே இடத்துல தைச்சா போதும். ஆனா பாக்ஸ் டைப்ல ஒவ்வொரு நாள் தனித்தனியா தைச்சுதான். ரைட், இந்த வீடியோல ஒன்னு தெரிஞ்சுட்டேங்க நானு, டைமண்ட் வாங்கலாம் தெரிஞ்சிட்டேன். சூப்பர் பிரதர். இப்போ வந்து இதுல இது 7 இன்ச்சுங்க, 6.5 6.5 இது ரெகுலர் மாடல், இது வந்து கஸ்டமைஸ் மாடல். ஓகே, 7 இன்ச் சூப்பர். இதுக்கப்புறம் 8 இன்ச்சுங்க. நாம மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 8 இன்ச்லயே நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துறோம். 7 இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா பிரிச்சு பண்ணி கொடுத்துரும். 6 இன்ச்சுக்கு அடுத்து 7 இன்ச் போயிட்டா அடுத்தது டெய்லர்ட்டு சஜஷன் கொடுத்துருக்கோம், இந்த 7 இன்ச்சே ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம் அப்படின்னு. லைஃப் வரும் இல்லைங்களா? லைஃப் வரும் இன்னும் வெளியில பிரிங்கிட்டு வராது அப்படின்னு. ஓகே, என்ன ஆகுதுன்னா உள்ள தைச்சிட்டோம்னா திருப்ப முடியலைங்க துணியை, கொஞ்சம் சிரமமா இருக்கு டெய்லருங்க. அதனால அதை யோசிக்க வேண்டியது. இப்போ மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம், 7 இன்ச்ல இருந்தே நாங்கள் அந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக பிரிச்சு கொடுத்துருவோம். சூப்பர் பிரதர். இப்போ இது எல்லாமே தான் நம்மகிட்ட இருக்கிறது இல்லைங்களா? ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து பெரிய சைஸில் வேணும், எனக்கு இல்லை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு 4-5 ஆர்டர் பண்ணி எனக்கு கூடிய விரைவில் வேணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி சைஸில் கஸ்டமர் கேட்டாலும் பண்ணிக்கலாங்க. ஓகே, எந்த மாதிரி ஆர்டர் கொடுத்ததுலேருந்து 5-6 நாளைக்குள்ளே நம்ம டெலிவரி கொடுத்துருவோங்க. ரெகுலர் சைஸாக இருந்தால் 2-3 டேஸில் சென்னை கஸ்டமருக்குலாம் 2-3 டேஸில் எடுத்து உடனே கொடுத்துருவோம். ஓகே, இது அன்சைஸாக இருக்கும்போது ஒரு 5-6 நாள் டைம் வேணும். ஏன்னா ஆர்டர் வைஸாக பண்ணும்போது ஒரு வேளை வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர் நிறைய பேர் ஆர்டர் கொடுக்கும்போது வேணா மினிமம் ஒரு நாளைக்கு 10 பெட்டு தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் கம்பெனி. நீங்கள் வந்து தம்பி 3 பெட்டு தான் பண்ண முடியும். ஓகே, அதனால வந்து ஆர்டர் வைஸாக யார் யாரும் என்ன கொடுக்குறாங்களோ அவங்க முன்னே கொடுக்குற மாதிரி அப்படியே டெலிவரி ஆகிட்டே இருப்பீங்களா? ஒரு விஷயம், அதாவது வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நான் தூரமாக இருப்பேன், நேரில் வந்து இல்லை உங்களை வர வச்சோ நான் என்னால் பண்ண வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அளவு எடுத்து ஆர்டர் கொடுக்குறது? இப்போ எப்படி அளவு எடுக்கணும்னா நம்ம நார்மலாக டெய்லர் யூஸ் பண்ணுறாங்களா 60 இன்ச் டேப்பு? ஆமாங்க, மொத்தத்தில் டேப் 1 இன்ச் டேப் எடுத்துக்கணும். ஓகே, கட்டிலோட உள்கூடு அளவுங்க, நீளம் உள்கூடுனா காலுக்குள்ள காலுக்கு உள்ள இந்த பக்கமும் இந்த பக்கம் நீளமும் அகலத்தையும் அதை இன்ச்சஸில் எவ்வளோ நீளம் அகலங்கிறது எவ்வளோ இன்ச்சஸ்ங்கிறத எடுத்து எங்களுக்கு கஸ்டமர் வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பெட்டு ரெடி பண்ணுவோம். ஓகே, ஓகே. என்னங்கன்னா இளவம் மஞ்சள் பெட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண தளருங்க, சைஸில் நம்ம கொடுக்குற சைஸில் வந்து கொஞ்சம் மேலே எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால நீங்கள் கட்டிலோட அந்த உள்கூடு மெஷர்மெண்ட் கரெக்டாக எங்களுக்கு கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணுவேங்க. இப்போ ஒருவேளை 60 இன்ச் அகலம் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் வந்து 58 இன்ச் தான் கொடுப்போம். ஓகே, ஏன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா காமனாக நம்ம இந்த பட்டன் இது கொடுத்துருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா கம்பல்சரி இதுலேருந்துலாம் எதுவுமே வெளியில் பிரிங்கிட்டு வராங்க. இங்கே கட் பாக்ஸ் டைப் இருக்குல்ல, இங்கே யூஸ் பண்ணுங்க, லூஸ் ஆகும்போது கொஞ்சம் லைட்டாக துணி விரியுங்க, பஞ்சு உள்ளே இழுத்து பிடிச்சி உள்ளே தள்ளிவும் போது ஒவ்வொன்றா இழுத்து இழுத்து தான் தைப்பாங்க, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் குறுகி இருக்கும். ஓகே, அது அமுங்கும் போது உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகே, அதனால வந்து 2 இன்ச் ஒரு நீளத்துலேயும் சரி அகலத்துலேயும் சரி 2 இன்ச் கம்மியாக தான் கொடுப்போம். அதை வந்து கஸ்டமர் ஒருவேளை எங்கே நம்ம கொடுத்த சைஸ் கொடுக்காம மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகே, கரெக்டான சைஸுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற சைஸு கரெக்டான அளவுக்கு நம்ம கட்டிலுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இன்கேஸ் இதுலேயே ஏதோ டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக இவரோட நம்பர் இருக்குது, கூப்பிட்டு கேளுங்க. அதாவது உள்கூடுன்றது என்ன, அது சில பேர் டவுட் இருக்கும், நான் வந்து கட்டில் சுற்றி கூட இருப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுக்கூடாது. உள்கூடுனா உள்ள இருக்கிறது விடுது, உள்ள நீள அகலம் மட்டும் அளந்து சொன்னா போதுங்க. சூப்பர். மெத்தையில பார்க்கக்கூடியது மேலே போடுற துணி, ஏன்னா வந்து பஞ்சு மட்டும் வந்து கூலிங் இருக்காதுங்க, மேலே போடுற துணி காட்டினா இருந்தால் மட்டும்தான் கூலிங்காக இருக்கும் இல்லைங்களா, ஹீட் வராமல் இருக்கும், மெயின் அதுதான் இல்லைங்களா. ஸோ நம்ம எந்த மாதிரி துணியெல்லாம் ஃபேப்ரிக், நம்ம துணி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கரூர் கிளாத்துங்க, கரூரில் பர்ச்சேஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து நீலா காட்டனுங்க. நீலா காட்டன் டைரெக்டாக அகமதா பார்த்துங்க, நீலா காட்டனில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு 2 கிளாத் தான். ஜிஎஸ்எம் நல்லா ஹெவியான கிளாத்து. ஓகே, வெட்டு எப்படி 10 வருஷம் லைஃப் வருதுன்னு சொல்கிறோமோ அதேமாரி கிளாத்து 10 வருஷம் லைஃப் வருங்க. அடுத்தது என்னென்னா நீங்கள் பெட்டுக்கு உள்ளக்கிற பஞ்சுக்கு மட்டும் தான் வாரண்டி கொடுக்குறோன்னு நினைக்க வேண்டாம். கஸ்டமர் என்ன கிளாத் சொல்கிறாங்க, கிளாத்து நம்ம பெட்டு கொடுக்குறோங்கல்ல மேலே வர கிளாத்தோடு சேர்த்து தான் வாரண்டி கொடுக்குறோம். ரைட்,
வாரண்டி அந்த அஞ்சு வருஷம் கொடுக்குற வாரண்டி அந்த மேலே இருக்கிற கிளாத்துக்கு சேர்ந்ததாக ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து ஒரு என்னன்னா நான் நல்ல ஹெவியான கிளாத் இல்லாமல் நார்மல் வெயிட்லெஸ்ஸான கிளாத் போட்டேன்னா கண்டிப்பாக கிளாத் கிழிஞ்சிரும். நாம் ஏறி குழந்தைங்க ஏறி குதிக்கும் எல்லாமே பண்ணுவாங்க, வீட்டில் குட்டிஸ் இருப்பாங்க மேலே ஏறி குதிப்பாங்க போது என்ன எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் கண்டிப்பாக கிளியும். அது நம்ம போடுற போய்ட்டு கொஞ்சமாக டைட்டாக இருந்தால் போகிறாங்க நல்லா ஹெவியாக இருக்கும். ஒவ்வொன்றும் வெயிட்டுங்க வெயிட்டில் எவ்வளோ வரும் போது வெயிட் அதையும் சொல்லிடுறேங்க. சிங்கிள் காட்டுனா வந்து ஒரு 10-12 கிலோ பஞ்சு போடுவோம். ஓகே குயின் அடுத்து டபுள் காட்டுங்க, டபுள் காட்டுங்கிறது 14-16 கிலோக்குள்ள வரும். அடுத்தது குயின் சைஸுங்க 6, இதெல்லாம் ரெகுலர் சைஸுக்கு தான் வெயிட் சொல்கிறேன். ஓகே குயின் சைஸுக்கு வந்து 18-20-22 கிலோ வருங்க. ரைட், எல்லாமே அப்ராக்சிமேட் வெயிட் தாங்க, ஏன்னா எல்லாம் மேனுவலாக பண்ணுறதுங்க. ஆமாம் எல்லாம் வந்து கையில் இது பண்ணுறதா திணிக்கிறது தான். ஆமாம் 20% தான் மிஷினில் தைக்கிறதுங்க, மீது 80% வரைக்கும் கையில் பண்ணுறது தான். அதுதான் இந்த பெட்டுக்குண்டான வேல்யூ இதுதான். ஆமாம் அதனால தான் இவ்வளோ ஒரு இவ்வளோ அதை கையில் பண்ணுறதுனால தான் இவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் கைவினை பொருள்னால் இவ்வளோ உடம்புக்கு நல்லதாக இருக்குமா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். கைவினை பொருள் கண்டிப்பாக உடம்புக்கு நல்லதாக தான் இருக்கும், அதனால தான் நம்ம இவ்வளோ ஒரு இவ்வளோ. இன்னொரு கேள்வி பிரதர், இப்போ வந்து நான் சென்னையில் இருக்கிறேன் இல்லை வெளியே எங்கேயூர் வெளியூரில் எங்கேயாவது இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய பழைய பெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். பழைய அப்படின் போது கொடுத்து பண்ணலாமா மாட்டா? ஆக்சுவலாக என்னென்னாங்க பிரதர், நம்ம வந்து எப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கஸ்டமருக்கு சொல்லுவாங்க, சரி பார்சல் அனுப்பிச்சுடுங்க நாங்கள் எடுத்து பஞ்சு எவ்வளோ இருக்குது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பியூர் இளம் மஞ்சள் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணி கொடுத்தோம். கொரோனா வந்ததுலேருந்து என்னென்னா நம்ம வேலை செய்கிற பசங்க என்னென்னா பயந்துக்கிறாங்க, ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக கொரோனா, அதனால் அந்த ஆல்டர் ஒர்க்குனாலே கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. நம்ம வேணுன்னா கஸ்டமர் ரொம்ப இதுவாக இருக்கிறீங்களோ எப்படியா நம்மளால் பண்ண முடிஞ்சேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பசங்கள்கிட்ட கேட்டு பசங்கள்கிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டு தான் பண்ண முடிஞ்சால் பண்ணி பண்ணி. சூப்பர், இன்னொரு முறை நம்மளுடைய லொக்கேஷன் சொல்லிங்க பிரதர். நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதாவரங்க, மாதாவரம் நம்ம ஹவுசிங் செக்டார்னு சொல்லி நம்ம செயின்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குங்க. பைபாஸ்லேருந்து ஹார்பர் போகிற பைபாஸ்லேருந்து ஒரு 30 அடி லென்த்தில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது, மெயின்லேயே இருக்குது. அந்த செயின்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு முன்னாடி பில்டிங் நம்மளதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு 300 நாளில் என்றைக்கும் ஏறாது, ஒரே ரேட்டு தான் சொல்லியிருக்காரு. அது போக ஆஃபர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, அதை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரைஸஸ் காத்துட்ருக்கு. அது போக போச்சுன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் நான் எதோ ஒன்று கேட்க மறந்துட்டாலுமே கண்டிப்பாக பிரதரோட நம்பர் கீழே போயிட்டுருக்கு. நீங்கள் நேரில் வரணும் கூட ரெண்டு லொக்கேஷன் கொடுத்துட்றேன், ஒன்று வந்து பவானி கொடுத்துட்றேன், இன்னொன்று வந்து சென்னை கொடுத்துட்றேன். நீங்கள் எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கலாம், கூப்பிட்டு கேளுங்க, என்ன டவுட் இருந்தாலும் கூப்பிட்டு கேளுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பராக வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.